ஹா வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய கதிர்வீச்சல் இருந்து சர்மத்தை பாதுகாக்க என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் சூரிய கதிர்வீச்சல் சர்மத்திற்கு பாதிப்பு நேராமலும் பளபளப்பு தன்மை குறையாமலும் இருப்பதற்கு சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் காலை வேளையில் வெயில் சூரிய கதிர்வீச்சுக்கள் தான் உடலுக்கு நல்லது சூரிய கதிர்வீச்சல் சர்மத்திற்கு பாதிப்பு நேராமலும் பளபளப்பு தன்மை குறையாமலும் இருப்பதற்கு சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வாமை பிரச்சனை கொண்டவர்கள் தோல் மருத்துவரை அணுகி சர்ம பொருட்களை பயன்படுத்துவது நல்லது அதுபோல் புதிய பொருட்களை பயன்படுத்த முயற்சிபவர்களும் உங்கள் சர்மத்தின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றப்படி பொருட்களை தேர்வு செய்து உபயோகிப்பதுதான் சிறந்தது ஒப்பனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் ஒப்பனை அதிகமாக இருந்தால் அவை சர்ம தொழாய்களை அடைத்துவிடும் அதிக வெப்பமும் இறப்பதமும் சர்மத்தின் சுவாச திறனை பாதிக்கும் சூரிய கதிர்வீச்சிலிருந்து சர்மத்தை பாதுகாப்பதற்கு சன்ஸ்கிரீன் லோஷனை தவறாமல் உபயோகிக்க வேண்டும் சன்ஸ்கிரீன் கண்ணாடி அணிவது நல்லது ஒப்பனையை குறைத்துவிட்டு அதற்கு பதிலாக வண்ணமயமான மாஸ்டரைசர் லிப்பாம் போன்றவற்றை பயன்படுத்தலாம் அவை சர்மத்திற்கு பாதிப்பு ஏற்படாத தன்மை கொண்டதா என்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் தண்ணீர் அதிகம் பருக வேண்டியது அவசியம் அது சர்மத்தை மிருதுவாகவும் மென்மையாகவும் வைத்துக் கொள்ள உதவும் கதிர்வீச்சுகளில் இருந்து பாதுகாப்பு தரும் உடலில் உள்ள நச்சுக்களையும் அவ்வப்போது வெளியே கிடைச்சிவிடும் கொடைக்காலத்தில் இறந்த செல்களை சுத்தப்படுத்தும் விஷயத்தில் கூடுதல் அக்கறை கொள்ளவேண்டும் வேண்டும் ஏனென்றால் வெப்பம் காரணமாக வறட்சி தூசு சர்மத்தில் படிந்திருக்கும் சுத்தப்படுத்தும் போது அவை நீங்கிவிடும் பச்சை காய்கறிகள் ப்ளூபெரி மூலாம்பழங்களை அதிகம் உணவில் செய்து கொள்வது கொழாஜன் வளர்ச்சியை தோண்டும் அவை சர்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க வழி செய்கிறது ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ